வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த வீடியோ பதிவில் ஒரு ஆதாரமான கேள்வி. மனிதன் சுதந்திரனா அடிமையா? இதை வந்து சொல்லணும்னா வந்து இந்த ஓஷோ முகமது நபி அவர்களின் வாழ்வில் நடந்ததாக ஒரு சம்பவத்தை கோட் பண்ணி சொல்லுவார். அதாவது நபி அவர்களும் அவரது மைத்துனரும் போயிட்டுருப்பாங்க. போயிட்டுருக்கும்போது நபி அவர்களின் மைத்துனர் இதே கேள்வியை தான் கேட்பார், மனிதன் சுதந்திரனா இல்லை அடிமையா? அப்போ வந்து நபி அவர்கள் ஒரு காலை தூக்கும்பார், உடனே அவர் ஒரு காலை தூக்கிடுவார், அடுத்த காலையும் தூக்கும்பார், அதுக்கு மைத்தனர் வந்து அது எப்படிம்பார். இதான் வந்து மனிதனுடைய சுதந்திரத்தின் எல்லை. இங்கே வந்து மனித வாழ்வில் ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். மனித வாழ்வில் ஒவ்வொரு செகண்டும் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் தான். ரைட்டா லெஃப்டா ஸ்ட்ரைட்டா அது நாம் முடிவெடுக்கலாம். ஒன்ஸ் முடிவெடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை மாறி போகுது. அதுக்கப்புறம் வந்து பேக் டு தி பெவிலியன், அதெல்லாம் வந்து முடியாத ஒரு காரியம். உதாரணமாக வந்து சச்சின் டெண்டுல்கர், அவர் எவ்வளோ பெரிய கிரிக்கெட்டர்னு உங்களுக்கு தெரியும். அவருக்கு ஆரம்ப காலத்தில் ரொம்ப பிடிச்ச விளையாட்டு வந்து டென்னிஸ். அவர் வந்து டென்னிஸில் போயிருந்தால் என்ன ஆயிருப்பார்? ஒருவேளை மிகச்சிறந்த டென்னிஸ் வீரர் ஆகியிருக்கலாம், இல்லை உருப்பிடாமல் போயிருக்கலாம். அதான் சாய்ஸ், ஆப்ஷன்ஸ் ஆர் ஓப்பன். இப்போ வந்து ஒரு ஜோதிடனாக இன்னும் கொஞ்சம் டீப்பாக இதை வந்து பர்சியூ பண்ண முடியும். இப்போ வந்து நான் பலமுறை சொன்னது தான், நம்மோட இந்த நவீன பரிகாரங்களுக்கு அடிப்படையே என்னடான்னா இந்த பாவங்கள், கிரகங்கள் தரக்கூடிய ஆப்ஷன் தான். ஆப்ஷன் இஸ் யுவர்ஸ். இப்போ ஒரு ஜாதகம், அந்த ஜாதகத்தில் ஏழாவது இடத்துல சனி இருக்குன்னு வைங்க. அது வந்து நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வரும். ஏழை பெண்ணை மணக்கலாம், உடல் ஊனமுற்ற பெண்ணை மணக்கலாம், அதை விட இன்னும் சொல்ல போனால் ஜாதகருடைய ஜாதியை விட கீழான ஜாதியாக கூறப்படும் ஜாதியில் பிறந்த பெண்ணை மணக்கலாம், இல்லை பொஞ்சாதி கையால் மத்தடி வாங்கலாம், இல்லை ஒரு நோயாளி பெண்ணை மணந்து ஆஸ்பத்திரியில் குடியிருக்கலாம். இப்படி நிறைய சாய்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தரப்பட்ட அந்த ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸுக்குள்ளே நீங்கள் விளையாடலாம். மறுபடியும் ஓஷோவை தான் கூப்பிடணும். ஒரு மாடு, அந்த மாட்டுக்கு கயிறை கட்டி ஒரு கிரவுண்டில் ஒரு முளை அடித்து அந்த முளையில் வந்து கயிறை கட்டி விட்டுறோன்னு வைங்க. அப்போ வந்து மாட்டின் சுதந்திரம் என்பது அந்த கயிற்றின் ஆரம், அந்த ஆரம் கொண்ட வட்டத்துக்குள் அந்த மாடு சுதந்திரமானது. அந்த வட்டத்துக்குள் இருக்கக்கூடிய புல் அதில் எதை திங்கலாம் எதை திங்கக்கூடாது அது வந்து அந்த மாடு டிசைட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் அது அந்த வட்டத்துக்கு வெளியே உள்ள புல்லை கனவு கூட காண முடியாது. இப்படி தான் வந்து மனித வாழ்க்கை போயிட்டுருக்கோம். இங்கே ஒவ்வொரு ஜாதகமும் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதை சினாப்சிஸ் மாதிரி மினிட்ஸ் வந்து ஒரு ரவி மீட்டிங் நடக்குது, ஒரு போர்டு மீட்டிங் நடக்குதுன்னா அதுக்கு வந்து ஒரு அஜெண்டா இருக்கும். அதான் வந்து ஜாதகம். மினிட்ஸ் வந்து கவர் ஆகணும். ஆனால் அதுக்குள்ளார நீங்கள் எதை பேசுகிறீங்க அப்படிங்கிறது அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும்.
அந்த ஸ்பேஸில் தான் வந்து நம்ம இந்த நவீன பரிகாரங்கள் வேலை செய்யுது. இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகர், அவர் ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி எட்டில் இருக்கார். லக்னம் என்பது ஜாதகரை காட்டும், எட்டு என்பது மரணத்தை காட்டும். இப்போ மரணம்ங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு பல வகையில் ஏற்படுது, சைக்கலாஜிக்கலி, சோஷியலி, எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி, இப்படி பலவிதமான மரணங்கள் ஏற்படுது. இப்போ வந்து அரசியல் மரணம் என்றால் இப்போ விஜயகாந்த் சொல்லலாம். இப்போ அவர் வந்து கடந்த தேர்தல்களில் திமுக கூட்டணிக்கு வந்திருந்தால் கெத்தாக போயிருக்கும் காலம், ஆனால் அவர் வந்து அந்த மக்கள் நல கூட்டணி அப்படின்னு போய் நாரி போயிட்டார். அது அரசியல் தற்கொலை. அதே போல் இந்த எக்கனாமிக்கல் சூசைடு, இப்போ இதுக்கு வந்து நம்ம மல்லையாவை சொல்லலாம். விஜய் மல்லையா கிங்ஃபிஷர் கம்பெனிக்கு ஒரு கேலண்டர் போடுவாங்க, அந்த கேலண்டருக்கு உலக புகழ்பெற்ற மாடல்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் வந்து கோடிக்கணக்கான ரூபா ரெமியூனரேஷன் இருக்கும். அவங்களெல்லாம் ஒரு தீவுக்கு தள்ளிக்கிட்டு போய் அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணுவார் அவர். அது வந்து பொருளாதார தற்கொலை. அதே போல் சோஷியல் டெத்து, சோஷியல் டெத் அப்படின்னு சொல்லும்போது சமூகத்துடன் ஊடாட முடியாத ஒரு நிலை, அதான் வந்து சோஷியலி டெட் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஜாதகர் வந்து லக்னாதிபதி எட்டில் இருக்கக்கூடிய ஜாதகர் தன்னுடைய மரணம் எப்படி நிகழ வேண்டும் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமாக அவர் வந்து சேல்ஸ் லைனில் இருக்காருன்னு வைங்க, அவர் வந்து ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேரோட இன்ட்ராக்ட் ஆகணும், ஹி கனாட் சோஷியலி டெட். அப்போ அவர் வந்து என்ன பண்ணணும்னா எக்கனாமிக்கலி டெட்டாக மாறலாம். அதாவது எப்போ பாரு பர்சில் வந்து கத்த கத்தியாக கரன்சியை வச்சுக்கிறது, பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிறது, இப்படி இல்லாமல் தானே முன் வந்து எக்கனாமிக்கலாக டெட் ஆகிக்கலாம். அது ஒரு இது. அதே போல் இந்த சொந்தம் பந்தம் நட்பு வட்டங்கள் இதிலிருந்து விலகி இருக்கலாம், சோஷியலி டெட்டு. அப்படி தெர் ஆர் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அந்த கிரகம் அல்லது பாவம் தரக்கூடிய ஸ்பேஸுக்குள்ளே மனிதன் வந்து சுதந்திரன், அந்த ஸ்பேஸுக்கு வெளியே வந்தால் அவன் அடிமை. இப்போ இது ஒரு வியூ. இன்னொன்று என்னடான்னா இந்த லீடிங் பிளானட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவேன். அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து ஒன்பது கிரகங்கள் இருக்குது, அந்த ஒன்பது கிரகங்களும் ஜாதகனுடைய வாழ்க்கையை வந்து நடத்தாது. இப்போ அதில் வந்து லீடிங் யார்? இப்போ உதாரணமாக ஒரு லக்னம், அந்த லக்னத்துக்கு யோகாகாரகன் இல்லை சுபர்கள், அதில் யார் மிக பலம் பெற்றவர் அவர் தான் லீடிங் பிளானட். இதே வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து ஆத்மகாரகன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ராசிக்கு 30 டிகிரி இருக்குது, எந்த கிரகம் அந்த ராசியின் ஊடாக அதிக தூரம் பயணித்திருக்கிறதோ அதை வந்து ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கிரகம் வழி நடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது இதான். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்னடான்னா, இப்போ ஒரு ஜாதகம், அந்த ஜாதகத்துக்கு பாவிகள் மாரகர்கள் இப்படி இருப்பாங்க, அதில் எந்த கிரகம் ரொம்ப கேடுகட்ட நிலையில் இருக்கோ அது இவருடைய வாழ்வை வழி நடத்தும். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம கேஸையே எடுத்துக்கோங்க, நம்மது வந்து கடகலக்னம், கடகலக்னத்துக்கு குரு அவர் வந்து 2 இன் 1, அப்படி பார்த்தா 6 குடையவர், இப்படி பார்த்தா 9 குடையவர். இப்போ வந்து என்னுடைய குரு என்றால் மந்திரி, மந்திரி என்ன பண்ணணும், சஜஷன் கொடுக்கணும், அவ்வளோதான்.
அந்த குருவுக்கு வந்து ஆறு கோடி ஆதிபத்தியமும் இருக்கு. அதனால் வந்து என்னுடைய ஆலோசனைகள் சாம பேத தான தண்ட வகையில் போயிட்டுருக்கோம். அப்படி உங்கள் ஜாதகத்தில் லீடிங் பிளானட் எது அதை நீங்கள் அசஸ் பண்ணிக்கிட்டு அதன்படி உங்கள் வாழ்க்கை நடக்கிறதா அதை பார்த்துக்கணும். அப்படி நடக்கலை அதுக்கு நேர் எதிரடியாக போயிட்டுருக்கீங்கன்னு வைங்க. இப்போ நான்லாம் வந்து இதை பலமுறை சொல்லியிருப்பேன். ஒரு காலத்தில் வந்து ஜிம்முக்கெல்லாம் போய் இந்த உடற்பயிற்சி எல்லாம் பண்ணி இந்த டீஷர்ட்டெல்லாம் வந்து இது வரைக்கும் மடித்து விட்டுக்கிறது, மடித்து விட்டுக்கிட்டு செஸ்ட்டை அப்படி தூக்கி அப்படி கையை கட்டி நிற்கிறது, உதவாங்க அது ஏரியாவே கிடையாது. எப்போ வந்து நாம் நம்ம ஸ்கூலுக்கு வந்தோமோ, இது ஆலோசனை வழங்குதல் அந்த ரூட்டுக்கு வந்தோமோ, அங்கே வந்து எல்லா பக்கியும் கையை கட்டி வாய் பொத்தி ஆலோசனை கேட்டுட்டு போகிற ஒரு ட்ரெண்ட் வந்தது. இதுதான் வந்து கண்ணதாசன் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருப்பார், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இதான் மெசேஜ். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.